கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுளுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? கர்மானா ஒரு குருமா சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ குருமா செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன போட்டு செய்வாங்க குருமாவுக்கு? என்ன போடுவாங்க சமைக்கக்கூடிய பொருள்? குருமானா ஒன்றும் இல்லை, பல விதமான தெரியுது. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா, உருளைக்கிழங்கு மூக்கல்ல மூக்கல்ல இருக்குது இல்லை, கொண்டக்கடலை போட்ட குருமா, பட்டாணி போட்ட குருமா, மூக்கல்ல போட்ட குருமா, பன்னீர் போட்ட குருமா, அப்படிதானே? சிக்கனை போட்டு சிக்கன் குருமா, மட்டனை போட்டு மட்டன் குருமா, பீஃப் போட்டு பீஃப் குருமா. இப்போ குருமா எத்தனை விதம்? இப்போ கருமாவுக்கும் குருமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்கள் பல விதம், செயல்கள் பல விதம். ஆனால் எல்லாம் சூடு பண்ணது தான். குருமா எதில் செஞ்சிருந்தாலுமே அடுப்பு ஒன்று தான். அந்த மாதிரி கடவுள் ஒன்று தான். குருமாங்க பல விதம் மாதிரி கருமாங்க பல விதம். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நான் ஒரு செயல் செய்கிறேன், தம்பி ஒரு செயல் செய்கிறாரு, ஊரில் இருக்கிறவங்களாம் ஒரு ஒரு செயல் செய்கிறாங்க. எந்த செயல் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்வீங்க. அப்படித்தானே? சைக்கிளில் போனால் எவ்வளோ வேகமாக போவீங்க? ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க அதிகபட்சம். ஒரு பைக்கில் போனால் ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க. நல்ல காடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க. அதான் குருமா, அதான் கர்மா. இப்போ நீங்கள் ஒரு செயலை நிதானமாக பொறுமையாக அழகாக செய்கிறீங்க, நல்லா வரும். வேக வேகமாக வேறு மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா வராது. அப்படி தானே? அப்போது செயலுக்கேற்றபடி தான் விளைவு இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி செயல் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு. எந்த மாதிரி குருமா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டுக்கணும். பிடிக்காத குருமா, பன்னீர் சாப்பிட்ட ஜீர்ணம் ஆகாதுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பன்னீர் குருமா சாப்பிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு செய்கிற செயலை அல்லது கருமாவை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காம செஞ்சுட்டா என்ன பண்ணும் உங்கள் மனம்? தப்பாக செஞ்சிட்டுமே, என்னடா இது, அவசரமாக ஒரு மணி நேரத்தில் வர சொல்லிடுறாங்க, சைக்கிள் போய் எத்தான் இது, அம்மா தேவராஜை கூப்பிட்டு இப்போ காடி எடுத்து போய் விட்றானா விட்டுருப்பானே, தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டேன் நம்ப சைக்கிள் எடுத்துட்டுமேன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? இப்போ இதில் கடவுள் நான் வந்து ரோடு ரோடு தான், சைக்கிளில் போனாலும் காரில் போனாலும் பைக்கில் போனாலும் ரோடு என்ன தான், எல்லா செயலும் எங்கே தான் செய்கிறோன்னா கடவுளுக்குள்ளே தான் செய்கிறோம். கடவுள் எப்போவுமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு குத்து வச்சுக்குது. அடுப்பு எல்லாத்துக்கும் வாய்ப்பு குத்துக்கிற மாதிரி, ரோடு எல்லாத்துக்கும் வாய்ப்பு குத்துக்கிற மாதிரி, கடவுள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு. எப்படி செய்யலாம் நானே? நான் எப்படி செய்கிறனோ அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும், சரியா? அப்போது நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிதுன்னா ஒயிர் பேசாதான் என்போவோம். அப்படி தானே? நாலு சம்பியை தச்சு ஓடுற வேலை செஞ்சேன்னா என்ன ஒயிர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ நான் செய்கிற கருமத்தை பொறுத்து தான் என்ன பண்ணேன் என்னுடைய உடம்பு இருக்கும். அப்படி தானே? கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறாருனா, நீங்கள் உங்கள் செயலுக்கு ஏற்றபடியான பலனை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு சொல்லிடுறாரு, அவ்வளோதான். கடவுள் வந்து உங்களை தண்டிக்கிறதோ போகிறதோ இல்லை, நீங்கள் செய்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு எந்த மாதிரி சுவை வேணுமோ அந்த மாதிரி செயல் செஞ்சுக்கலாம், எந்த மாதிரி வேகத்தில் போகணுமோ அந்த மாதிரி வண்டியில் நீங்கள் போய்க்கலாம். கர்மம் செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எந்த செயல் செய்யலாம் நேரம் முடிவு பண்ணிக்கலாம். கடவுள் தலையிடுறது இல்லை, யார் விரல்னு வினையை பார்க்கறது இல்லை, கடவுளை என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கறது இல்லை. என்ன செஞ்சாலும் அதுக்குரிய பலன் கிடைக்கும். வேணா போ, நெல் போட்டால் நெல் வரும், புரியுதுங்களா? தக்காளி போட்டால் வழுதலை விதைத்தேன் பாகல் முளைத்ததுன்னு திருமந்திரத்தை சொல்லி வச்சுருப்பார். ஸோ நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வந்தால் அதுக்கான பரிசு, திருதணம் பண்ணிங்கன்னா திரு அதுக்கான பரிசு. ஸோ கடவுளுக்கு இதுக்கும் புரிஞ்சிச்சா? குருமா கருமா புரிஞ்சிச்சா? ஆ, ஓகே. நிறைய பேர் குருமானா வேறு ஒன்றுன்னு சொல்லி ஏமாத்திங்கிறாங்க. ஒரு குருமா தான், 4 டைப் 5 டைப் குருமா இருக்குது இல்லை, அதேமாதிரி தான் கருமா 4-5 டைப் இருக்குது. நிறைய சொல்லி புரிய வைக்கலாம். பிரஷில் பல் வளர்க்கறதுக்கும் பல் குச்சில் பல் வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேப்ப குச்சில் வளர்க்குனாக்க வாய் கசக்கும், ஆலங்குச்சலுக்கு இருந்தால் வாய் துவர்க்கும். அப்படி தானே? பேஸ்ட்டுக்கும் நிறைய விதமாக இருக்குது, வித்தியாசமாகலாம் செஞ்சு வச்சுக்கிறான். அவ்வளோதான், செயல் பல விதம், அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். செயலுக்கேற்ற பலன் அவ்வளோதான். எந்த செயலுமே கடவுளுக்குள்ள தான் செஞ்சுனுக்குறோம். கடவுளுக்கும் குருமாவுக்கும் சாரி கர்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.